வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். எல்லாரும் தீபாவளினால எல்லாருக்கும் நினைப்பு வருது பட்டாசு தான். குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் பட்டாசு வெடிச்சு புத்தாடை அணிந்து கொண்டாடுவீங்க. இந்த இப்போ கொரோனா காலம் என்பதால எல்லாருமே சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த சானிடைசரில் ஆல்கஹால் கலந்துருக்கு. ஸோ பட்டாசு வெடிக்கிற தயவுசெய்து நல்லா கைகளை சோப்பால் கழுவிட்டு அப்புறம் பட்டாசு வெடிங்க. இருங்க, அதுக்கு உதாரணத்தை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இப்போ ஒரு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அதில் சானிடைசர் கொஞ்சம் விடுறோம், பார்த்துங்க. இப்போ அந்த சானிடைசரில் நம்ம தீப்பச்சி எடுத்து கொளுத்தி வைக்கிறோம். பாருங்கள் அது எப்படி எரியுதுன்னு. இது போல தான் நம்ம கையில் தடவி இருக்க சானிடைசரும் தீப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நேர்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த ஆல்கஹால் ஒரு வாழைப்பழத்தில் எப்படி தீப்பிடிச்சு எரியுதுன்னு. அது மாதிரி தான் நம்ம கைகள்லையும் தீப்பற்றக்கூடிய அபாயம் உள்ளது. அதனால் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் பகிர்வு செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அன்புடன் நான் உங்கள் சுரேஷ். நன்றி.